ஜப்பான் சில்கியாரா சுரங்கப்பாதையில் தொழிலாளர்களை மீட்கும் பணி நள்ளிரவு வரை நீடிக்கும் என தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை வெளியே அழைத்து வருவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது தீவிரமாக அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி 2 மீட்டர் தொலைவில் தற்பொழுது நெருங்கியிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் சிக்கியுள்ள பகுதியில் 2 மீட்டர் தொலைவுதான் தற்பொழுது துளையிடும் பணியானது தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுபற்றி களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், இந்த மீட்பு பணி நள்ளிரவு வரை தொடரும் என தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. கடைசி 2 மீட்டர் துளையிடும் பணியில் தொய்வு ஏற்பட காரணம் என்ன? நிச்சயமாக உத்தரகாண்ட் மாநிலம் சில்க்வாரா சுரங்கத்தில் சிக்கியுள்ள 17 தொழிலாளர்கள் இன்னும் சில மணி நேரத்தில் வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே அவர்கள் வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மேலும் 2 மீட்டர் தூரம் துளையிட வேண்டியிருக்கிறது. அது முடிந்த பிறகுதான் அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். குறிப்பாக அவர்களை பாதுகாப்பாக பத்திரமாக எந்த காயமும் இன்றி வெளியே கொண்டு வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் முற்றிலும் துரிதப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில மீதமுள்ள 2 மீட்டர் அந்த தோண்டும் பணியில மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடைசி நேரத்துல சில இரும்பு கம்பிகள் தென்பட்டதன் காரணமாக தான் இது காலதாமதம் ஆகியிருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கிரிட்டிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க, சுமார் 5 மீட்டர் கிரிட்டிக்கல் ஏரியாவா இருந்துச்சு. அந்த ஏரியாவை இன்று காலையிலேயே முடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியால தான் அதிகப்படியான கம்பிகள் கொண்டிருந்தது. மீதமுள்ள 2 மீட்டர் என்பது மிக எளிதாக இன்னும் சில மணி நேரத்துல ஓரிரு மணி நேரத்துல முடிந்துவிடும் என்று தெரிகிறது. அந்த 2 மீட்டர் தோண்டும் பணி நிறைவு பெற்ற பிறகு குறிப்பாக அந்த பைப் மீண்டும் உள்ளே இன்னும் தூரத்திற்கு கொண்டு செல்லப்படும். அப்படி கொண்டு செல்லப்பட்ட பிறகு அதில் இருக்கும் கற்கள் ஏன்னா தொடர்ந்து அந்த பைப் வழியாக தான் அந்த மண்ணை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. இரும்பு கம்பிகள் எல்லாத்தையுமே அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த உள்ள சிக்கி இருக்கவங்க வெளியில வரும்போது அந்த குழாய் என்பது எந்தவித மண் கல் இல்லாத ஒரு நிலையில இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சரை உள்ள அனுப்பி கயிறு கட்டி ஒவ்வொருவரா கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கு. அதன் அப்பொழுது அப்படி வரும்போது அந்த இரும்பு பைப்புக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு மண்ணோ கற்களோ இருக்கக்கூடாது. அதை அகற்றும் பணிக்கு சிறிது காலம் தேவை. இந்த 2 மீட்டர் தொலைவும் பணி நிறைவு பெற்ற பிறகு அந்த பைப்பை முழுவதுமாக சுத்தம் செய்யும் பணி நடைபெறும். இந்த 2 பணிகளும் முடிவடைந்த பிறகு அதிரடியாக NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளே செல்வார்கள். 3 குழுக்கள் உள்ளே செல்லும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடன் ஒரு மருத்துவ குழுவும் உள்ளே செல்வார்கள் என்று தெரிவிக்க பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்புவதற்கு குறைஞ்சது 3 முதல் 5 நிமிஷம் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும் அவங்க எல்லாரும் வெளியில வர்றதுக்கு. அந்த 3 மணி நேரத்துல ஒவ்வொரு வெளியே போகும்போது மீதம் உள்ளவர்கள் யார் உடல் எல்லாம் சரியில்லாம இருக்காங்களோ அந்த இடத்துல உடனடியாக அவங்களுக்கு மருத்துவ உதவி தரணும், சிகிச்சை அளிக்கணும். அதுக்காக தான் மருத்துவ குழுவும் உள்ளே போகணும் சொல்லியிருக்காங்க. இந்த மீட்பு பணி என்பது நள்ளிரவு வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவில் தான் அவர்கள் உள்ளே சிக்கியிருக்கும் 41 தொழிலாளர்களும் வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், நேரம் கடக்க வெளிச்சமாது குறைந்துட்டு வருகிறது. இந்நிலையில் மீட்பு குழாயில் விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? தற்பொழுது இறுதிக்கட்ட அந்த மீட்பு பணியில் எந்தெந்த மாநிலங்களில் தற்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள்? சற்று முன்னர் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. மேற்கு வங்கத்திலிருந்து மீட்பு குழு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது பற்றி சொல்ல முடியுமா? நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை இந்த மீட்பு பணியின் போது இருக்கிறது. ஒரு நேரத்தில் கம்பியை அகற்றுவதற்காக அந்த நிபுணத்துவம் கொண்ட நபர்கள் தேவையாக இருக்கிறார்கள். மறுமுறை கற்களை உடைத்து எடுக்கும் நிபுணத்துவம் வாய்ந்த வல்லுநர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஒருபுறம் மண் கூடுதலாக வரும்போது அந்த மண் சரியாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும், உள்ள GPRS கருவி கொண்டு எப்படி ஆய்வு செய்வது, மேலும் என்னென்ன இருக்குன்னு எப்படி ஆய்வு செய்து, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருந்தும் வல்லுநர்கள் தொடர்ச்சியாக 17 நாட்களாக இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கதான் இருக்காங்க. 17 நாளா இடைவிடாமல் அவங்க அந்த பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த குழாயில தொடர்ச்சியாக இந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த குழாய் உள்ளே செலுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த குழாயை சுற்றி அங்கு அனைத்துமே தயார் நிலையில இருக்கு. விளக்குகள் மட்டும் இல்ல, அவங்க உள்ளே செல்லும் போது அங்கு ஆக்சிஜன் கொடுப்பது, வெளியே வந்தவுடன் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு சுற்றி மருத்துவமனை ஏற்பாடு, ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அங்கிருந்து அவர்களுக்கு மேல் சிகிச்சை வேண்டும் என்றால் அவர்களை ஹெலிகாப்டர்ல அழைத்து செல்வதற்கான ஹெலிகாப்டர், அதுக்கு விமானப்படையோட ஹெலிகாப்டர் தயாரா இங்க வந்திருக்கு. இந்த மாதிரி அனைத்துமே தயார் நிலையில தான் இருக்கு. இப்ப நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அந்த தோண்டும் பணி நிறைவு பெறணும். அந்த தோண்டிய பணி நிறைவு பெற்ற பிறகு அந்த குழாயில எந்தவித அடைப்பும் இல்லாமல் மண் கற்கள் எதுவும் இல்லாம அதை சுத்தம் செய்யணும். அந்த குழாயை சரியான விதத்துல பொருத்திட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துல அனைத்து தொழிலாளர்களும் வெளியில வந்துருவாங்க. அந்த இறுதி கட்ட பணிதான் தற்பொழுது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா இந்த மீட்பு பணி வெற்றி அடைஞ்சிருக்குன்னு மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் அவர்கள் வெளியே வருவார்கள். அப்படி வருவதற்கு நள்ளிரவு கூட ஆகலாம் என்றுதான் தற்பொழுது உள்ள நிலைமை தெரிகிறது. செந்தில்நாதன், மீட்கப்படும் தொழிலாளர்களை அழைத்து செல்ல எத்தனை ராணுவ ஹெலிகாப்டர்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள்? சம்பவ இடத்தில் தற்பொழுது யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அதாவது இப்ப இந்த மீட்பு பணியில எம்இஜி என்ற ஒரு மெட்ராஸ் சாப்பர்ஸ் இன்ஜினியரிங் குரூப்போட ரெஜிமெண்ட் வந்து முக்கியமான பங்காற்றிட்டு இருக்காங்க. அவர்கள் மட்டும் இல்லாம ராணுவத்திலிருந்து பல்வேறு பிரிவினர்கள் இங்க வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த தோண்டும் பணி நிறைவு பெற்ற பிறகு அவர்கள் வெளியே வந்தவுடன் தற்காலிகமாக அங்கு ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டு அந்த சிகிச்சை அளிக்கப்படும். அதன் பிறகு இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மருத்துவமனை தயார் நிலையில இருக்கு. அங்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கவும், தேவை என்றால் ஹெலிகாப்டர் மூலமாக அழைத்து சென்று டேராடூன்ல வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க. இதுக்காக அதாவது ராணுவ விமானப்படையை சேர்ந்த ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் ஹெலிகாப்டர் வந்து 2 ஹெலிகாப்டர் அந்த ஒரு 2 ஹெலிகாப்டர்களும் இங்கு தயார் நிலையில இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தேவை என்றால் கூடுதல் ஹெலிகாப்டர்களும் இயக்குவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைத்து துறையை சார்ந்த நிபுணர்களும் தற்பொழுது இந்த இறுதி கட்ட மீட்பு பணியை முடிப்பதற்காக ஒரு கடுமையான பணியை செய்து வருகிறார்கள். செந்தில்நாதன், மீட்பு குழாயில் ஸ்ட்ரக்சர் அனுப்பும் திட்டம் ஏதாவது அங்கு இருக்கிறதா? அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான பணி நடந்துட்டு வருதா? இப்ப இங்க ஏற்கனவே துளையிடும் போது அந்த கிரிட்டிக்கல் ஏரியாவை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அது காலையிலேயே அதை பாஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. மிச்சம் இருக்க அந்த 2 மீட்டரை வந்து துளையிடும் போதுதான் சில கம்பிகள் வந்ததுனாலதான் இந்த ஒரு காலதாமதம் வந்து ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த காலதாமதம் என்பது நள்ளிரவுக்குள்ள இந்த மீட்பு பணி முழுவதுமாக முடிந்துவிடும் என்றே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று மாலை தெரிவித்தது 3 மணியிலிருந்து 4 மணி நேரத்திற்குள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது உள்ள நிலையை பார்த்தால் இது நள்ளிரவில் நிறைவு பெறும் என்றுதான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செந்தில்நாதன், தற்பொழுது 41 தொழிலாளர்களிடம் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இரவு பகலாக மீட்பணி தற்பொழுது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர்களுடன் யாராவது தொடர்பில் இருக்கிறார்களா? நிச்சயமாக இதுல குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு RMM பைப் உள்ள செலுத்தப்பட்டு அந்த பைப் வழியாகதான் அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மாத்திரைகள், மருந்துகள் என அனைத்துமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம நவீன கேமராக்களை அதே குழாய் வழியாக செலுத்தி அவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என அனைத்தும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் இரவு BSNL வயர்லெஸ் போன் ஒன்று உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சிக்னல் கிடைப்பதற்காக தேவையான கருவிகளும் வந்து உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போன் மூலமாக தான் 41 தொழிலாளர்களும் தொடர்ச்சியாக அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க மீட்பு படையினருடனும் அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீட்பு படையினர் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தெரிவித்தது என்னன்னா, இந்த இறுதி கட்ட தொலையிடும் பணியில தான் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் தொழிலாளர்கள் பேசுவது கூட எங்களுக்கு நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் அவர்களை வெளியே அழைத்து வந்து விடுவோம் என்றுதான் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப மிக மிக அருகில மீட்பு படையினர் வந்து போயிட்டாங்க. இந்த நள்ளிரவுக்குள்ள நிச்சயமாக இந்த பணி முடிஞ்சிடும். தற்பொழுது வரை அவர்களுக்கு எந்தவித உடல்நல பாதிப்பும் கிடையாது. தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக ஒரு போனும் கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்பு படையினரும் அவங்க பேசுறாங்க, குடும்பத்தாரோடையும் பேசுறாங்க. அது அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுத்திருக்கிறது. அனைவரும் ஒரு தைரியமாக உடல்நலத்துடன் தான் இருப்பதாக மீட்பு படையினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. செந்தில்நாதன், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க மீட்பு குழாயில் ஸ்ட்ரக்சரை அனுப்பும் திட்டமானது இருக்கிறதுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் தான் ஸ்ட்ரக்சர் மூலமா மீட்பு குழாயிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஒருத்தர் வந்து வெளியில கொண்டு வர எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க நள்ளிரவு வரை இந்த மீட்பு பணி தொடரும் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர வெளியே குழாயிலிருந்து வெளியே கொண்டு வர எவ்வளவு மணி நேரம் நீடிக்கும்? அது பற்றி தெரியும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா இது குறித்து நம்ம தெளிவாக பேசணும்னா இந்த மீட்பு பணி அதாவது இந்த தோண்டும் பணி நிறைவு பெற்ற பிறகு 3 படையை சேர்ந்த NDRF படையை சேர்ந்த 3 படைப்பிரிவினர் உள்ளே செல்வார்கள். அவர்களுடன் ஒரு மருத்துவ குழுவும் உள்ளே செல்லும். உள்ளே சென்ற பிறகு அவர்கள் வெளியே வரும்போது ஸ்ட்ரக்சரை வைத்து அவர்கள் வெளியே அழைக்கப்படுவதற்காக திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.